இந்த தாஸ் வெர்சஸ் தாஸ் ஸ்டோரி பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தனா கண்டிப்பா கேட்கலாம். தி ஃப்ளோர் இஸ் ஓபன் டு க்வெஸ்சன்ஸ். சார், டைரக்டர் சார், ஆக்சுவலா இப்போ இந்த ஹிந்திக்கு இப்போ நம்ம ஆளுங்க போகிறது நிறையா இருக்குது. இப்போ அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒரு திறமைசாலியை நீங்கள் ஹிந்தி கூப்பிட்டு போயிருக்கலாம். அது மற்றவங்களை விடுங்க, அங்கே கூப்பிட்டு போய் அவரோட வாய்ஸ்லேருந்து ஐஸ்லேருந்து எல்லாமே எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? பண்ணுறோம் சார், பண்ணுறோம். இல்லை இல்லை, அது நான் மற்றவங்க விடுங்க, எல்லாரையுமே கூப்பிட்டு போயிருக்கலாம். நீங்கள் கேட்டிருக்கலாமே, இவ்வளோ தமிழ் ஆளுங்க இருக்காங்க, எல்லாரையுமே நீங்கள் ஹிந்தி கூப்பிட்டு போயிருக்கலாமே, இவர் ஒருத்தர் தானே ஹிந்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாமே. அப்படின்னா அவர் ஒத்துக்க மாட்டார். எப்படி நீங்கள் வந்து அசால்ட்டாக மற்றவங்களை விடுங்கன்னு சொல்லிக்கலாம்? அவர் கொஞ்சம் எங்களுக்கு பாப்புலரா தெரியுறாரு. நீங்க எல்லாம் இதுக்கப்புறம் தான் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க. அவர் ஆல்ரெடி ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ ஐ டோன்ட் நீட் டு டேக் ஹிம், ஹீஸ் ஆல்ரெடி மேக்கிங் இன் ரோட்ஸ் தேர். ஸோ பட் யா, ஐ எம் ப்ரீட்டி ஷுர் ஹீஸ் கன் கில் இட் இன் ஹிந்தி ஆஸ் வெல். சார், டைரக்டர் சார், கைதி ரொம்ப டிஃப்ரெண்ட் சார், அநீதியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஏன்னா நான் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான கேரக்டர். காளி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான் படத்தில், ஆஸ் பர் த ஸ்டோரி. ஸோ அந்த வகையில் ஒரு டிஃப்ரென்ஸ். இன்ஃபேக்ட் நான் காலேஜில், நான் சீனியர், அவன் ஜூனியர், அண்ட் நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பற்றி தான் இந்த கதை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்புகிறேன் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்து நீங்கள் பெரிய பெரிய ஹீரோவே ஸ்மோக் பண்றது வந்து பெரிய ப்ராப்ளம் பண்றாங்க. சரிங்க, ரிலீஸ் டைம்ல நீங்க ஹீரோயின் எல்லாம் ஸ்மோக் பண்ண வச்சிருக்கீங்க, அது கூட வேற மாதிரி ஸ்மோக்கிங், எது எப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? சார், வாட் இஸ் ரைட் ஃபார் த ஸ்டோரிஸ் வாட் ஐவ் டன், வேர் த ஸ்டோரி செட், வேர் த கேரக்டர்ஸ் ஆர் செட், வாட் கைண்ட் ஆஃப் அ கான்டெக்ஸ்ட் இட் இஸ். ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் அ மேன் ஸ்மோக்கிங் அண்ட் வுமன் ஸ்மோக்கிங். இஃப் அ மேன் கேன் ஸ்மோக், அ வுமன் கேன் ஸ்மோக் டூ. ஸோ பட் ஐ டோன்ட் நீட் டு ஷோ தம் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட், இட்ஸ் ஃபார் த சீன் அண்ட் ஃபார் த ஸ்டோரி. வாட் இஸ் ரைட் இஸ் வாட் வீவ் டன். சார், இதுக்கு காரணம் உங்கள் அசிஸ்டன்ட் அவங்க பேர் சொல்கிறப்ப அர்ஜுன் தாஸ் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். மூணு நாலு பேர் லேடி அசிஸ்டன்ட் பேர் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அவர் தான் அவங்க தான் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த்னு. அதனால தான் இந்த ஸ்மோக்கிங் சீன் லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஐயோ, அப்படி ஒன்றும் இல்லை. என்ன, மை டீம் தேர் ஆர் லாட் ஆஃப் விமன், பட் தட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் மீ டு கெட் தெம் டு ஸ்மோக். ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்க அசிஸ்டன்ட் கிடையாது. ஸ்ரீகாந்த் தான் அசிஸ்டன்ட், ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் அப்படி சொன்னார். By the way, Shrikant, I think here somewhere, Shrikant is my associate and the dialogue writer of the film and also lyric writer for one of the songs. So big thank you to Shrikant here. He's been a very constant source of support. Arjun spoke about the first narration. I remember the first narration I had with Arjun, Shrikant was part of it. And after the narration, me and Shrikant sat and spoke about, you think he'll agree? So I still remember Shrikant has been part of the process right from the beginning. So thank you so much. He himself is a director who will be making a debut soon. So thank you, Shrikant, for being part of 4 and for helping me throughout the journey of 4. Arjun ji, இல்ல நீங்க வந்து இப்பதான் உங்க வயசுக்கு ஏத்த ஒருத்தரோட மோதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களோட, அதாவது உங்களோட கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாவே இருக்கிற ஹீரோக்களோட மோதுனீங்க. இதுல காளிதாஸ் அவர் கூட மோதுறது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா, ஏன்னா ரெண்டு பேரும் சேம் ஏஜ் மாதிரி ஒரு லுக் இருக்குல்ல? அது இல்லை சார், இது இன்ஃபேக்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை. இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அப்படி பார்க்கல. இன்ஃபேக்ட் விஜய் சாரோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கார்த்திக் சார், கமல் சார், இதெல்லாம் ஒரு ட்ரூ பிளஸ்ஸிங் தான் சார். எவ்வளோ பேருக்கு அது போய் அமையும்னு எனக்கு தெரில. பட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஃபன். காலியோட ஒர்க் பண்ணுறது ஈஸி கிடையாது, ஏன்னா எல்லா ஷார்ட்டுக்கு முன்னாடி அவன் சிரிக்க வைப்பான். பட் இல்லை, இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். பட் இதுக்கப்புறம் யாராவது அவன் கூட படம் ஆஃபர் பண்ணாங்கன்னா ஒரு 10 தடவை யோசிப்பேன், ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுவான் அவன் செட்டில். பட் ஜோக்ஸ் பாட் இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். டைரக்டர், Sir, this is actually based on a true incident, something that happened in one university, and I got a first account information of
a riot that happened because of something that happened in a cultural festival. So that kick-started the story. That's how it started. The idea started from there. And I always wanted to do a good college film. So I think it all came together for that. It's based on a college riot, but it's got lots more happening. There is a lot more, like Arjun earlier mentioned, it's a very emotionally heavy punch-packed film. So it's the college film. It's made for college students and made for a young audience, and that's about it. Director, actually, the movie trailer பாக்கும்போது Hollywood movie Fast and Furious மாதிரி இருக்கு. சோ அதோட சாயல் கொஞ்சம் இருக்கு. அந்த அதோட pattern எடுத்துக்கிங்களா? அது பார்த்துட்டு அது மாதிரி எடுக்கல. In fact, I would like to say that just because you're watching that, you feel that this is like this. I think we are also quite progressive. We are also quite forward in the kind of stories that we are telling. And I'm not talking about myself. I'm talking about generally. Look at the kind of scale of films that are being made down south only. So I don't think we are any less from them anymore. I mean, earlier, of course, and even though they have much bigger budgets and everything, we make it for a fraction of the budget, but we still make it look as good or better. And that has been the attempt from my end also. And where the Hollywood padam path, I have not tried to copy anything. This is something original that we have tried to make in our own style. உங்களுக்கு தமிழ்லயும் இது வந்து இந்திலயும் ரெண்டு எடுத்திருக்கீங்க டைம்ல. சோ உங்களுக்கு பாக்கும் பொழுது எது பெஸ்டா இருந்தது? யார் பெஸ்டா பண்ணிருக்கா? தமிழ்ல நான் இப்போ இங்கே இருக்கேன். அப்ப நான் இங்கே தமிழ் தான் சொல்வேன். இந்த பிரஸ் கவுன்சில் தமிழ் தான் பெட்டர் பெஸ்ட். அப்போ இந்திக்கு போனா இந்தி பெஸ்ட் சொல்றீங்க. அப்ப ரெண்டு பேரும் சரியா பண்ணிருக்காங்களா படத்துக்கு? போத் ஹேவ் ஐ திங்க் I'll be and this is not me trying to be biased or anything, but I genuinely feel that all of them did such a good job that I can't differentiate. I can't say that this is better. A lot of things I feel works better in Hindi. A lot of things works way better in Tamil. So for me, I was spoiled for choice. So I didn't think anything is lesser than the other. For me, both of them work and both of them fire. And that happened right from the first week only when I started seeing the scenes. I was quite happy with the way all of them were performing. சார், இது ஏன் சார் மலையாளத்தில் எடுக்கல? உங்கள் பேரை பார்த்தாலே மலையாளின்னு தெரியுது. இப்போல்லாம் பேன் இந்தியா மூவி தான் ஃபேஷனாகவும் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது மலையாளம் தான் யோசித்தேன். ஐ வாஸ் பிளானிங் டு ஸ்டார்ட் இட் இன் மலையாளம், பட் இட் டென்ட் கம் டுகெதர் இன் மலையாளம். த கைண்ட் ஆஃப் பீப்புள், ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் ஐ மெட், இட் வாஸ் நாட் ஃபாலோயிங் இன் பிளேஸ். தென் ஐ தாட் ஆஃப் மேக்கிங் இட் இன் தமிழ் ஹிந்தி. அஜிந்தா சார், ஃபஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டா உடனே வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது வந்து காரணம் சொல்லி வெளியே போயிடுவாங்க. பல்லு உடஞ்சும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏன் அது பண்ணீங்க? அது இல்லாமல் வந்து அதே டைமில் வந்து ஹிந்தி ஷூட் போயின்னு இருக்கு, ஒருவேளை அவங்கள மிஞ்சி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணீங்களா? ஐ வில் ஆன்சர் தட். ஸோ வென் தட் ஹேப்பன், இன்சிடென்ட் ஹேப்பன், வி இமீடியட்லி சார் ஓகே, லெட்ஸ் பேக் அப், லெட்ஸ் மேக் ஷூர் தட், அண்ட் வி ஷூட்டிங் இன் பாண்டிச்சேரி, ஸோ ஹி ஹேட் டு கம் டு சென்னை டு கெட் இட் ஃபிக்ஸ். வி சேட் தட் வில் ஹேவ் டு டேக் அ ஒன் டே ஆஃப், லெட்ஸ் கால் இட் அ டே, வில் கேன்சல் த ஷூட். Arjun came and said, don't cancel the shoot. Look at, there are so many, there's an action team involved, there's rain, there's all the setup, the location. He convinced me to continue the shoot. Let's finish the sequence and then we can call it off. So it was all thanks to him, that him being this extremely professional guy. And I'm so glad Sanchana brought up the incident also. But we had a lot of incidents like this with different actors also. There were some mishaps and some accidents, but all of them were like such good troopers. They made sure that the film should not suffer, the shooting should not suffer. And that's why I thanked my cast right in the beginning, because they were really, really cooperative and really helped me make the film. Sir, direct sir. Yeah. I couldn't take close-ups because of his teeth. Acha. இல்லை மேடம் வந்து கொஞ்சம் தான் தெரிய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டேஜில், ஆனால் இப்போ பேசும்போது நிறைய தெரிய ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் தெர ஆக்சுவலி இந்த ஃபிலிம் தெர 14 சாங்ஸ். ஐ யூஸ் லாட் ஆஃப் சாங்ஸ் இந்த நெட்டு, அண்ட் ஐம் ரியலி ஹோப்பிங் லைக் சோலோ, லைக் டேவிட், the audiences in Tamil especially have been very supportive of my musical choices. I still hear the songs of David keep playing, I still hear the songs of Solo keep playing.
and I'm hoping in the coming months that you will play a lot of songs from Poor as well. There is no difference. There is exactly the same. The film is exactly, the story is exactly the same. The beats are all the same. So there is no difference between the Hindi and Tamil. But I will add one thing here. And this is purely from a writing perspective. When we were writing the film, and when I started reading the dialogues in Hindi and Tamil, I'm from Bombay. My comfort is Hindi. You know, I think in Hindi. I'm easily able to write in Hindi. And all credit to my collaborator Shrikant, who wrote the dialogues. I don't know why, but the dialogues had such a beautiful rhythm in Tamil. And I used to keep looking at some scenes in Hindi. If the dialogue gets over in one dialogue, the idea gets over in one dialogue, but the same thing in Tamil, when I hear it, there was some kind of a rhythm to it, some kind of a poetry to the dialogues. And that's not just because of what Shrikant did, but I feel Tamil as a language has got that quality in it. And I this was such a unique experiment for me, because I was constantly comparing. In the comparison, I could see Tamil as a language is, I found newfound appreciation for the language of Tamil, just because of the beauty of the rhythm of certain words and dialogues. And I used to find that very fascinating. Sir, title Poor nu vechittu funna irukum appdinu sonninga, adhu oru question, idu vechukonga. Appuram Arjun Das, Kalidas padathula kaadalam irukum nenikiren, Devadas mari kadhai mudipingalo? ஐயோ, அது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தோ த ஃபில்ம் இஸ் ஃபன் அண்ட் எவ்ரி திங், பட் இட்ஸ் ஆல்சோ அபவுட் கான்ஃப்ளிக்ஸ், அபவுட் த வார் விதின். ஸோ சம்வேர் அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ராயட் தட் ஹேப்பன். ஸோ சம்வேர் த டைட்டில் ஃபெல்ட் கரெக்ட், இட் ஃபெல்ட் ரெலவென்ட் டு வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. அண்ட் தெர் இஸ் அ ஸ்மால் ஸ்டோரி அபவுட் த டைட்டில் விச் ஐ ஜஸ்ட் நரேட்டட் டு சம்மன். ஐ வாஸ் த அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் செகண்ட் யூனிட் டைரக்டர் ஆன் புனியன் செல்வன். So we were shooting in Hyderabad, and the stunt master was shouting on the mic to all the Andhra junior artists, and they were not understanding. So there was another translator who was announcing and yelling. So he was yelling that we were shooting battle scenes, fighting, and he was yelling, "Idu poor kalam, idu poor, idu poor." He kept saying that, and somewhere when he said that title, that the word poor kind of stuck with me. And I because I've heard the word poor kalam a lot, but I never heard the word poor. So when I understood that this is what it meant, I remember sitting in that set is when I called my friend in Bombay, and I said that please register this title. I want this title Poor for my film. And that's how it came about. And all thanks to Suresh Balaji sir, who's been so supportive. I'm here today because of Suresh Balaji sir. My first short film, I remember he's the one who helped me. And till now, even this title registration was done by Suresh Balaji sir. So thank you so much, Suresh sir. சஞ்சனா மேடம், நீங்கள் கோச்சிக்க கூடாது. பானு மேடம், நீங்கள் அர்ஜுன் தாஸோட சிறப்புகளை சொன்னோம், வாய்ஸு ஐஸ்ன்ட்டு. உங்கள்ட்ட ஏதோ ஒன்று பெக்யூலியராக இருக்குது, அது என்னென்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த கர்லிங் ஹேரோ, ஐஸோ, அந்த மாதிரி? அதுக்காக தான் நீங்கள் கோச்சிக்க கூடாதுன்னு. நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லிட்டீங்க, நான் என்ன சொல்லுவேன், மக்கள் தான் சொல்லணும். அடிக்கடி சொல்லுவாங்க முதல் படத்துலேயே, அதுக்கப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சில டைம் வாய்ஸ் சொல்லுவாங்க, சில டைம் கண் சொல்லுவாங்க, சில டைம் இது ஒரு நடிப்பு இது எதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க. இப்போ என்ன உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்? காலில் அடிபட்டுச்சு. ஆமாம், டைரக்டர் சார் இங்கே ஆக்சுவலாக காதல் தேசம்னு ஒரு படம் வந்தது, அதில் அப்பா ஸ்வினித் இருந்தாங்க. ஸோ அதுவும் பயங்கரமாக ஒரு பொண்ணுக்காக நடந்த போர் மாதிரி தான் இருக்கும் கடைசியில். பட் இதுவும் ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சாக்லேட் பாய் எல்லா படத்துலேயும் அப்படி காமிச்சிருப்பாங்க காலேஜ் ஜெயராமன். ஆனால் இந்த படத்தில் ரெண்டு பேருமே ரகடாக இருக்கிறாங்க. அவர் வாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருந்தது, ஆனால் பட் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் காமிக்கும் போது போர் மாதிரியே இருக்குது. இதுவும் ஒரு பொண்ணுக்கான போராக இருக்குமா? இது ஒரு பொண்ணுக்கு நடக்கிறது போர் இல்லை. அது யூ மைட் திங்க் லைக் தட், பட் ஐ திங்க் ஐ வுட் வாண்ட் யூ டு வாட்ச் த ஃபிலிம் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இட்ஸ் நாட் டெஃபினெட்லி நாட் தட் தேர் நாட் ஃபைட்டிங் ஃபார் அ கேர்ள் ஃபார் ஷோர். டெஃபினெட்லி வி ஹவ் அட்ரஸ் தெர் இஸ் ராகிங் இன் த ஃபிலிம். இன்ஃபேக்ட் சம் பார்ட் ஆஃப் த ட்ரெய்லர் ஆல்சோ யூ கேன் சி தி வி ஹவ் ஷோன் சம் ஷார்ட்ஸ் ஆஃப் ராகிங். ஸோ அண்ட் ஆல் தட் வி ஹவ் பாரோட் ஃப்ரம் ரியல் இன்சிடென்ட்ஸ் ஃப்ரம் வாட் மை ரைட்டர்ஸ் மீ வி ஹவ் ஆல் கான் த்ரூ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ராகிங் இன் காலேஜ். ஸோ
we have tried to borrow everything from what we all experienced and put it in. Director sir, அதே மாதிரி producer, நான் கூட மறந்துட்டேன், எங்கள்ல ஒருத்தர்னு சொன்னாரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட்டர் எங்க கூட அவரும் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணதா பார்த்துட்டு சொன்னாரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் மது மது சார், எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட்டிவா இருந்தாரு, சப்போர்ட் எந்த லெவலில் இருந்தது, ஏன்னா ரிச்சாக இருக்குது படம், பயங்கர ரிச்சாக. தேங்க்ஸ் டு தேம், தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ். பட் அகெயின் ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் அ பிக் பிக் தேங்க்யூ டு மது அண்ட் பிரபு ஹூ கேம் ஆன் போர்ட். ஐ ரிமெம்பர் வி வட் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஷூட்டிங், வி வர் இன் பாண்டிச்சேரி அண்ட் ஷூட்டிங் அண்ட் வி வர் லுக்கிங் அட் partners to come on board to mount the film properly because we didn't have the full budget to make the film. We started shooting but we didn't have the budget, and that's when they came on board. And I think I remember Madhu drove down from Chennai, he came to Pondicherry, came to set, and we sat and discussed it, and over the next one or two months is when we finalized. And thanks to them is when I'm able to sit here today. They've not just been like funders or financiers of the film, they've been such good partners. Like today, all this that you see here today, even all of you here, I'm not the one responsible. It's Madhu's team, Madhu and the Rook's team who have made all this possible for us. So they were my biggest pillar of support in Chennai, and I thank them that they were part of this film, and I hope that it's been a great experience for them as well. Yeah, அவங்க மேம் கிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இப்போ இருக்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் இந்தியா முழுக்க வந்து ட்ரக்ஸை வந்து கம்மி பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவர்மெண்ட்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் படத்தில் வந்து நம்ம கேஷுவலாக காமிச்சிட்டு போயிடுறோம். இப்போ இருக்க பெண்கள் எல்லாமே ஐடி ஒர்க் பண்ணுறவங்களும் இருந்தாலும் சரி காலேஜ் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த ஸ்மோக் பண்ணுறது இதுவாகி அதை தாண்டி ட்ரக்ஸும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க படத்தில் பண்ணும்போது சே ஓ சீனுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்கு, ஸோ இதை நம்ம கம்மி பண்ணலாம்ல அப்படி? சரி ஓகே, நான் இது வந்து இந்த க்வெஸ்சனுக்கு நான் ரெண்டு நான் ஒரு டூ டைப்ஸாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ ட்ரக்ஸு ஆல்கஹால் இல்லாட்டி ஸ்மோக்கிங் இதுவாக வேணா இருக்கட்டும், தப்பு தான். அது ஏன் தப்புன்னா அது நம்மளோட இட்ஸ் ப்ராப்ளி நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த், நமக்கு அது வந்து ரொம்ப நாள் வாழ விடாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கிறதுனால அது தப்புன்னு நம்ம அதை வந்து கிளைம் பண்ணுறோம். அது வந்து ஸ்க்ரீனில் பண்ணாலும் ஆஃப் ஸ்க்ரீன் பண்ணாலும் தப்பு தப்பு தான். பட் இது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது வந்து நல்ல விஷயமா நம்ம வந்து அதை ப்ரமோட் பண்ணுறோமா இல்லாட்டி அதை எப்படி லைக் நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு ஐ திங்க் அது தெரியாமல் இருக்கிறதுனால மேபி அந்த க்வெஸ்சன் அரைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அது படமாக பார்க்கும்போது அதை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்களா இல்லாட்டி அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படி இல்லாட்டி அது கதையை சார்ந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறது நான் படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும் அது இல்லாமே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அது வந்து அது ப்ராப்ளி அது நல்ல விஷயம் கிடையாது தான், அதை கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது தான். பட் அது கதையில் நம்ம அதை காமிக்கிறோம், அதை எப்படி காமிக்கிறோன்னு இருக்குல்ல, நம்ம இல்லை இதெல்லாம் பண்ணலாம் யார் வேணால் பண்ணலாம் அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு கிடையாது, அதுக்காக கொலை பண்ணுறதுமே தப்பு தான். ஆனால் வந்து நம்ம வந்து அந்த கொலையுமே வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக தான் படத்தில் காமிக்கிறோம். ஸோ அது ட்ரக்ஸாக இருக்கட்டும் ரத்தமாக இருக்கட்டும் இல்லாட்டி சிகரெட்ஸாக இருக்கட்டும் ஆல்கஹால் எதுவாக இருந்தாலும் அது ஒரு தப்பான விஷயம்தான். And it is the context of the film, I feel, what is right in the context of the film. And of course, we have sensor bodies and everything which make sure that we put all the tickers wherever the smoking is there, alcohol is there. We put films right in the beginning of the film showing the disadvantages of smoking. So we have taken all precautions like that. But then we have to do justice to the story. We have to do justice to the context of where the film is set. So in that sense, I think we are okay. Yes. Thank you, press, thank you team.